வணக்கம் நண்பர்களே, நான் இன்ஜினியர் சிவசங்கர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செப்டிக் டேங்க் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது செப்டிக் டேங்க்னா என்ன, அது எப்படி கட்டுறாங்கன்றதை ஸ்டார்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்மளோட 50th வீடியோ. இப்போ செப்டிக் டேங்க்னா என்னென்னு பார்க்கலாம். நம்ம டாய்லெட்டில் யூஸ் பண்ணுற வேஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் வந்து செப்டிக் டேங்க். இப்போ செப்டிக் டேங்க் எப்படி கட்டுறாங்கன்றதை பார்க்கலாம். செப்டிக் டேங்க்கு நமக்கு எவ்வளோ லிட்டர்ஸுக்கு தேவைப்படுமோ அவ்வளோ லிட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குழி எடுத்துக்கணும். குழி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பிரிக் ஒர்க்கு போட வேண்டியது தான். நாலு பக்கமும் சுற்றி 3/4 அடி, அதாவது 9-inch வால் வந்து போட வேண்டியது தான். பிரிக் ஒர்க் வந்து நம்ம 1:6 ரேஷியோவில் வந்து மோட்டர், அதாவது கலவை யூஸ் பண்ணுறோம். 1 பங்கு சிமெண்ட்டுக்கு 6 பங்கு மணல் யூஸ் பண்ணலாம். இந்த 9-inch வாலில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எவ்வளோ மொத்தம் ஹைட்டு தூக்கணுமோ மொத்தமாக ஒரே நாளில் கூட தூக்கிக்கலாம். அதுதான் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதுவே வந்து 4.5 சுவரில் வந்து நம்மளால் தூக்க முடியாது. ஒரு பாதி வரைக்கும் தூக்கிட்டு மீதி பாதியை வந்து அடுத்த நாள் தான் தூக்க முடியும். அப்புறம் செப்டிக் டேங்க்குக்கு கீழே வந்து நம்ம எதுவும் போட தேவையில்லை. அதாவது கான்கிரீட் போடணும், கம்பி கட்டணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா தண்ணி ஃபில்டர் ஆகும் நிலத்துக்குள்ளே. நம்ம அந்த யூஸ் பண்ணுற டாய்லெட்லாம் வேஸ்ட்டெல்லாம் இங்கே போய் ஸ்டோர் ஆகிறதுனால அதில் இருக்கிற தண்ணியெலாம் ஃபில்டர் ஆகி அப்படி நிலத்து வழியாக போயிடும். மீதி அதில் இருக்கிற வேஸ்ட் மட்டும்தான் இதில் கலெக்ட் ஆகும். அது நமக்கு ஃபில்லான உடனே லாரி வச்சோ அல்லது ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்தால் அது மூலமாவோ நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.